Hey guys, manakkam. Welcome back to my channel. Nanda Vinodhini Balavel. இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது நான் மேக் பண்ண ஒரு வால் மேக்ஓவர் வீடியோ. ஃபர்ஸ்ட் நான் வாலை ஃபுல்லா க்ளீன் பண்ணிக்கிறேன், எந்த டஸ்ட்டும் இருக்க கூடாது. பெயிண்ட்டை வந்து யூஸ் பண்ணுறதுக்காக என்கிட்ட இருந்த ஒரு ஓல்ட் சொலவு எடுத்திருக்கேன், அதில் ஒரு பிளாஸ்டிக் ரேப் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். இதுலேயும் எந்த டஸ்ட்டும் இருக்கக்கூடாது, ஸோ நான் ஃபுல்லாக வைப் பண்ணி எடுத்துக்கிறேன். வாலில் பெயிண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு தேவையான கலரில் ஏஷியன் பெயிண்ட்லேருந்து 1 லிட்டர் வாங்கியிருக்கேன். ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக பெயிண்ட் எடுத்துக்கிறேன். நான் பண்ண போகிற பேட்டர்னுக்கு எனக்கு ஒரு ஸ்பாஞ்ச் தேவைப்படுது, ஸோ நான் அந்த ஸ்பாஞ்ச் எடுத்துக்கிறேன். ஸ்பாஞ்சை பெயிண்டில் டிப் பண்ணும்போது ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி இருக்கணும், ஸோ அதுக்கேற்ற மாதிரி பெயிண்ட்டை ஃபுல்லாக நல்லா ரொட்டேட் பண்ணி ரெட் பண்ணிக்கிறேன். பெயிண்ட்டில் நல்லா டிப் பண்ணிவிட்டு கொஞ்சம் வைப் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போது எக்ஸஸாக பெயிண்ட்லாம் இருந்துச்சுன்னா ரிமூவ் ஆகிடும். நான் வால் ஃபுல்லாக பிரிக் மாதிரி பேட்டர்ன் க்ரியேட் பண்ண போகிறேன், ஸோ ஸ்பாஞ்ச் வந்து கரெக்டாக பிளேஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 to 2 times ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். வால் பெயிண்ட் பண்ண சைடில் ஒரு காலம் இருந்தது அந்த வாலில், ஸோ அதில் வந்து இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே வந்து பிளான்டர் வைக்க போகிறேன், ஸோ பார்க்க நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக இதே ஸ்பாஞ்ச் வச்சு அங்கேயும் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். வாலில் பண்ணியிருக்க அதே பெயிண்ட் எடுத்துக்கிறேன், பேக்ரவுண்டில் இருக்கிற அதே கலர். அங்கங்கே வந்து பெயிண்ட் பண்ணப்போ சில பிளேஸில் வந்து பெயிண்ட் வந்து ட்ராப் ஆகியிருந்தது, அந்த இடத்துலலாம் வந்து திருப்பி இதே கலரை வந்து கொஞ்சம் பெயிண்ட் பண்ணால் பார்க்கும்போது மெஸ்அப் ஆனது தெரியாது. பெயிண்டிங் ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சு. மேலே ஒரு பர்பிள் கலரில் ஒரு அயன் இது அட்டாச் பண்ணி வச்சுருந்தாங்க வீட்டில், ஸோ அதில் வந்து ப்ரௌன் கலர் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஆன்லைனில் நமக்கு இந்த மாதிரி பிரிண்டட் பெயிண்டிங்ஸ்லாம் கிடைக்குது, ஸோ நான் அந்த மாதிரி ஒரு புத்தா அது ஆர்டர் பண்ணியிருந்தேன். சென்டரில் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்து பொறுமையாக பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த மாதிரி சைடில் வந்து இந்த மாதிரி பாட்டில் வச்சு அதில் மணி பிளான்ட் வச்சுருந்தேன். இந்த பாட்டில்லாம் நான் எப்படி பண்ணேன்னு நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள்.
அமேசான்லேருந்து ஒரு வால் ஸ்டிக்கர் வாங்கியிருந்தேன். அது வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அதில் பேர்ட், அதுக்கப்புறம் பட்டர்ஃப்ளைலாம் இருக்கும். வாலில் அந்த லைட்டுக்கு மேலே, அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த பிரிக் மாதிரி பண்ணியிருக்கிறதுக்கு நியர்பைலலாம் கவர் அப் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டிக்கர் பேஸ்ட் பண்ணலான்னு வாங்கியிருந்தேன். இந்த வால் ஸ்டிக்கர்லேயே சில வேர்டிங்ஸ் இருந்தது, அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வாலில் பேஸ்ட் பண்ணிட்டேன். வால் ஸ்டிக்கர்ஸ் பேஸ்ட் பண்ணும்போது பொறுமையாக நல்லா ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணணும், அதில் எந்த ஏர் பபுளும் இருக்காத மாதிரி. இதுதான் இந்த வாலோட ஃபைனல் லுக். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.